Student, Unit 6, Gaseous State, la, page number 174 lirundu, 175 la cover aga kudiya, oru 5 mark question, important question namba paaka porom. Question enna appadina, derivation of critical constant from vanderwaal's constant. Vanderwaal's constant la irundhu critical constant derive pandradha and the equation udaya important idu namma paaka porom adukku munadi indha critical constant na enna engiradha mudhalla paathittu adukaprom vanderwaal's constant la irundhu critical constant eppadi derive pandradhungiradha paakalam mudhalla critical constant enna na irukku critical temperature irukku critical pressure irukku critical volume irukku normal temperature t nu solluvom indha edathila critical temperature tc nu solluvom c ingiradhu critical abdingiradha nyabam vechinga adhe pole normal pressure p nu solluvom critical pressure ங்கறதனால pc னு சொல்றோம் அது போல நார்மல் வால்யூம் v னு சொல்லுவோம் critical volume ஆ இருந்தா vc னு சொல்லுவோம் ஒவ்வொண்ணுக்கும் விளக்கத்தை பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போறது critical temperature tc அதுக்கு என்ன definition கொடுத்திருக்காங்க அப்படினா அந்த temperature above which it cannot be liquefied even at high pressure எந்த ஒரு வெப்பநிலைக்கு மேல அதிக அழுத்தம் கொடுத்தாலும் ஒரு gas வந்து liquid ஆ மாற்ற முடியாதோ அந்த temperature தான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படினா நிலைமாறு வெப்பநிலை அப்படினு சொல்றாங்க அதே போல critical pressure na enna minimum pressure required to liquefy 1 mole of gas at its critical temperature 1 mole gas adanude critical temperature la liquid a maatradhukku thevaipadakudiya low pressure அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் பிரஷர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது கிரிட்டிக்கல் வால்யூம்னா என்ன இந்த வால்யூம் ஆக்குபைடு பை 1 mole ஆஃப் கேஸ் அட் இட்ஸ் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அண்ட் கிரிட்டிக்கல் பிரஷர் 1 mole கேஸ் அதனுடைய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்லயும் அதனுடைய கிரிட்டிக்கல் பிரஷர்லயும் எவ்வளவு வால்யூம் ஆக்குபை பண்ணுமோ அதுதான் அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் வால்யூம் அப்படின்னு சொல்றாங்க அதற்கான தமிழ் விளக்கமும் இருக்கு அதை நீங்க பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இப்ப கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னா என்ன கிரிட்டிக்கல் பிரஷர்னா என்ன கிரிட்டிக்கல் வால்யூம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இது ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கு முதல்ல பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வெப்பநிலைக்கு மேல அதிக அழுத்தம் கொடுத்தாலும் ஒரு கேஸை என்னவா மாற்ற முடியாது லிக்யூடா மாற்ற முடியாது அதுதான் என்ன சொல்லுவாங்க கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அதே கிரிட்டிக்கல் பிரஷர் பாருங்க தொடர்புபடுத்தி எழுதியிருப்பாங்க கிரிட்டிக்கல் பிரஷர்ல என்ன சொல்றாங்க 1 mole கேஸ அதனுடைய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்ல அப்ப மேல சொன்னதை எடுத்துக்கிறாங்க அப்ப மேல உள்ள கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கும் கிரிட்டிக்கல் பிரஷருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு பாருங்க அப்போ 1 mole கேஸ அதனுடைய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்ல லிக்யூடா மாத்துறதுக்கு எவ்வளவு லோ பிரஷர் தேவையோ அதுதான் என்ன சொல்லுவாங்க கிரிட்டிக்கல் பிரஷர் தேர்ட் ஒன்னு பாருங்க கிரிட்டிக்கல் வால்யூம்ங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரையும் இந்த கிரிட்டிக்கல் பிரஷரையும் கம்பைன் பண்ணி சொல்லியிருப்பாங்க பாருங்க 1 mole கேஸ அதனுடைய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அதனுடைய கிரிட்டிக்கல் பிரஷர்ல என்னவா மாத்தணும் 1 mole கேஸ அதனுடைய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்லயும் அதனுடைய கிரிட்டிக்கல் பிரஷர்லயும் எவ்வளவு வால்யூமா ஆக்குபை பண்ணுமோ அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் வால்யூம் சொல்றாங்க அப்ப ஒன்ன தொடர்பு படுத்தி கிரிட்டிக்கல் பிரஷர் எழுதியிருக்காங்க கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரையும் கிரிட்டிக்கல் பிரஷரையும் தொடர்பு படுத்தி கிரிட்டிக்கல் வால்யூம் எழுதியிருக்காங்க இந்த தொடர்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மூணுமே உங்களால எழுத முடியும் இந்த 2 mark கொஸ்டின்ல கேட்பாங்க இப்போ வாண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட்ல இருந்து கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் எப்படி டெரைவ் பண்றதுங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம பார்க்க போறது புக் பேக் क्वेश्चन क्वेश्चन நம்பர் 41 புக் பேக்ல டெரைவ் தி வேல்யூஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் இன் டம்ஸ் ஆஃப் வாண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட் வாண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட்ல இருந்து கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்டை நம்ம எப்படி டெரைவ் பண்றதுங்கறத பார்க்க போறோம் இது ஒரு 5 மார்க் क्वेश्चन ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் தி வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் n மோல் அப்ப nங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது ஏன்னா ஒரு கேசியஸ் மாலிகுல எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது அதனால அதை நம்ம எப்படி வச்சுக்கிறோம் அப்படின்னா என்னன்னு வச்சுக்கிறோம் வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன் பார்ப்போம் வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன் பி பிளஸ் ஏ என் ஸ்கொயர் டிவைடட் பை வி ஸ்கொயர் இன்டு வி மைனஸ் என் பி ஈக்குவல் டு என் ஆர் டி இது ஈக்குவேஷன் நம்பர் 1 இந்த இடத்துல பிங்கிறது பிரஷர் விங்கிறது வால்யூம் ஏபிங்கிறது வாண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட் என்ங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆருங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட் டிங்கிறது டெம்பரேச்சர் இது வந்து வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன் இந்த வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷனை ஃபார் 1 moleக்கு எழுதுறோம் அப்படின்னா ஃபார் 1 mole அப்படின்னா என்ன தேர்ஃபோர் இந்த இடத்துல என்ங்கிற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ண போறோம் அப்படின்னா 1ங்கிற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறோம் தேர்ஃபோர் என் ஈக்குவல் டு 1 அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நம்பர் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதலாம் ஈக்குவேஷன் நம்பர் 1 p plus a divided by v square இந்த இடத்துல n இருக்காது என்ன காரணம் என்னோட வேல்யூ 1 into v minus இந்த இடத்துல n இருக்காது என்ன காரணம் nங்கிறதுக்கு பதிலா 1 சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம் அப்ப p plus a divided by v square into v minus b equal to இந்த இடத்துல nக்கு பதிலா 1 சப்ஸ்டிட் பண்ணதனால rt னு வரும் இது ஈக்குவேஷன் நம்பர் 2 இந்த ஈக்குவேஷன்ல இருந்து கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் ஆன
கிரிட்டிக்கல் ப்ரெஷர் பிசி, கிரிட்டிக்கல் வால்யூம் விசி, கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் டிசி அண்ட் ஏபி வந்து நம்ம டெரிவ் பண்றத பார்க்க போறோம். ப்ரீவியஸ்ல வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷனை என் ஈக்குவல் டு ஒன் மோல் நம்ம எடுத்துக்கிட்டு அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன் நம்ம கிடைச்சது ஈக்குவேஷன் நம்பர் டூ கிடைச்சிருக்கு. இந்த ஈக்குவேஷன் நம்பர் டூவை நம்ம சிம்பிளிஃபை பண்றதுக்கு என்ன செய்யறோம், இந்த பியை உள்ள கொண்டு மல்டிபிள் பண்றோம். அப்படி மல்டிபிள் பண்ணும்போது கவனிங்க, பியை விஎல கொண்டு மல்டிபிள் பண்ணா பிவி பிளஸ், அதே போல் ஏ டிவைடட் பை வி ஸ்கொயர்டை அந்த விஐ கொண்டு மல்டிபிள் பண்ணால் கிடைக்கும் ஏ பை வி ஸ்கொயர்ட் இன்ட்டு வின்னு கிடைக்கும் மைனஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா பி டேர்ம்ஸை கொண்டு பியோட மல்டிபிள் பண்ணுறோம், அதே போல் ஏ டிவைடட் பை வி ஸ்கொயர் டேர்ம்ஸை வந்து பியில் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ பியை பியை கொண்டு மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் பிபி மைனஸ் ஏ டிவைடட் பை வி ஸ்கொயர்டை மல்டிபிள் பண்ணும்போது ஏ டிவைடட் பை வி ஸ்கொயர்ட் இன்ட்டு பி ஈக்குவல் டு ஆர்டி அப்படிங்கிறது நம்ம கிடைக்கும். பியில் சேஞ்சஸ் இருக்காது. இந்த ஏ டிவைடட் பை வி ஸ்கொயர் இன்ட்டு வியில் இந்த விக்கும் இந்த ஸ்கொயர்டுக்கும் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், ஏ டிவைடட் பை வி மைனஸ் பிபி அப்படி தான் இருக்கும். இங்கே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ பை வி ஸ்கொயர் இன்ட்டு பியை மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏபி டிவைடட் பை வி ஸ்கொயர் இந்த ஈக்குவல் டு ரைட் சைடில் இருக்கிற ஆர்டி உள்ள லெஃப்ட் சைடு போச்சு அப்படின்னா ப்ளஸ் என்ன ஆகும், மைனஸ் ஆகும், மைனஸ் ஆர்டி ஈக்குவல் டு ஜீரோ நம்ம கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் த்ரீ. இந்த ஈக்குவேஷன் நம்பர் த்ரீயை எதால் மல்டிபிள் பண்ணலாம், v ஸ்கொயர் டிவைடட் பை p ஆல மல்டிபிள் பண்ணலாம். அப்ப v ஸ்கொயர் டிவைடட் பை p ஆல மல்டிபிள் பண்ணனா v கி பிளஸ் av டிவைடட் பை p இந்த இடத்துல பிளஸ் வராது மைனஸ் தான் வரும், மைனஸ் pv ஸ்கொயர் மைனஸ் ab டிவைடட் பை p மைனஸ் rt v ஸ்கொயர் டிவைடட் பை p ஈக்குவல் டு 0 னு வரும். இது எப்படி வந்ததுங்கறத நம்ம பார்க்கலாம். ஸ்டூடண்ட் v ஸ்கொயர் டிவைடட் பை p இன்டு pv பிளஸ் a டிவைடட் பை v மைனஸ் pb மைனஸ் ab டிவைடட் பை v ஸ்கொயர் மைனஸ் ஆர்டி ஈக்குவல் டு ஜீரோ. இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ண போறோங்கிறத பாக்குறோம். ஸ்டூடெண்ட் வி ஸ்கொயர் டிவைடட் பை பி உள்ள கொண்டு மல்டிபிள் பண்றோம். அப்படி மல்டிபிள் பண்ணும்போது எது எதோட சேருதுங்கிறதுக்காக நம்ம வட்டமிட்டு காட்டியிருக்கேன். அப்ப வி ஸ்கொயர் டிவைடட் பை பி பிவியில மல்டிபிள் பண்ணா இந்த டேர்ம்ஸ் நமக்கு கிடைக்கும். அதே போல வி ஸ்கொயர் டிவைடட் பை பி ஏ டிவைடட் பை விஎல மல்டிபிள் பண்ணும்போது இந்த டேர்ம்ஸ் நமக்கு கிடைக்கும். அதே போல வி ஸ்கொயர் டிவைடட் பை பி பிபிஎல மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும், அதே போல வி ஸ்கொயர் டிவைடட் பை பி இன்ட்டு ஏபி டிவைடட் பை வி ஸ்கொயர் மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும், அதே போல வி ஸ்கொயர் டிவைடட் பை பி இன்ட்டு ஆர்டியில் மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்குங்கிறதுக்காக நான் வட்டமிட்டு காட்டியிருக்கேன். இந்த டேர்ம்ஸ்லாம் உள்ள கொண்டு மல்டிபிள் பண்ணும்போது கிடைச்சிருக்கும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்குங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸை பாருங்க, பியும் பியும் கேன்சல் ஆகிடும். இப்போ பியும் பியும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம கிடைக்கிறது வி கியூப் தான் கிடைக்கும். வி ஸ்கொயர் இன்ட்டு விஎல மல்டிபிள் பண்ணால் வி கியூப் கிடைக்கும். அதே போல இந்த வி ஸ்கொயர்டையும் வியும் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஏவி டிவைடட் பை பி தான் நமக்கு கிடைக்கும். அதே போல் இங்கே பாருங்கள், இந்த பியும் பியும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது பி வி ஸ்கொயர் தான் நமக்கு கிடைக்கும். அதே போல் இங்கே பாருங்கள், இந்த வி ஸ்கொயர்டும் கேன்சல் பண்ணியாச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஏவி பை பி தான் நமக்கு கிடைக்கும். அதே போல் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த டேர்ம்ஸும் கேன்சல் ஆகாது. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ஆர்டி வி ஸ்கொயர் டிவைடட் பை பின்னு கிடைக்கும். அதான் இந்த இடத்துல எழுதியிருக்கோம். இது ஈக்குவேஷன் நம்பர் ஃபோர். உங்களுக்கு புரிதலுக்காக நான் வட்டமிட்டு காட்டி அதை கிராஸ் பண்ணியிருக்கேன். கிராஸ் பண்ணதுக்கப்புறம் அதை சிம்பிளிஃபை பண்ணி இங்கே எழுதியிருக்கிறேன். இதை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் ப்ரீவியஸில் ஈக்குவேஷன் நம்பர் ஃபோர் எப்படி வந்துன்னு பார்த்தோம். இப்போ அதை கண்டினியூவாக ஈக்குவேஷன் நம்பர் ஃபோர் எடுத்து எழுதியிருக்கோம். இந்த ஈக்குவேஷன் நம்பர் ஃபோரில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வி டேர்ம்ஸை டிபெண்ட் பண்ணி நம்ம அதை மாற்றி எழுதுறோம், ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் ஈக்குவேஷனை. ஈக்குவேஷன் நம்பர் ஃபோரை ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வி கி மைனஸ் ஆர்டி வி ஸ்கொயர் டிவைடட் பை பி மைனஸ் பிவி ஸ்கொயர் முதல்ல வி கீப் அடுத்தது வி ஸ்கொயர் அடுத்தது வி. இந்த அடிப்படையில் இந்த ஈக்குவேஷன் நம்ம ரீஅரேஞ்ச் பண்றோம். வி கீப் மைனஸ் ஆர்டி வி ஸ்கொயர் டிவைடட் பை பி மைனஸ் பிவி ஸ்கொயர் பிளஸ் ஏவி டிவைடட் பை பி மைனஸ் ஏபி டிவைடட் பை பி ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப ஈக்குவேஷன் நம்பர் ஃபோரை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்றோம். எதை பொறுத்து அப்படின்னா பவர் ஆஃப் விஐ பொறுத்து ரீஅரேஞ்ச் பண்றோம். அப்படி ரீஅரேஞ்ச் பண்ணும் போது வி கியூப் டேர்ம் வி ஸ்கொயர் டேர்ம்ஸ் அப்புறம் v terms இதெல்லாம் தனித்தனியா எடுத்து எழுத போறோம். கவனிங்க, v கீப் அப்படி தான் இருக்கு. rt v ஸ்கொயர் டிவைடட் பை p மைனஸ் bv ஸ்கொயர்ல இருந்து v ஸ்கொயர தனியா எடுத்தோம் அப்படினா நமக்கு இங்க கிடைக்கக்கூடியது என்ன அப்படினா rt டிவைடட் பை p plus b னு கிடைக்கும். plus அதே போல av டிவைடட் பை p ல v ஐ மட்டும் தனியா எடுத்தோம் அப்படினா a டிவைடட் பை p into v minus அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் வந்து ab டிவைடட் பை p equal to 0 னு எழுதலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 5. இப்போ நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 4 வந்து அதனுடைய விஐ பொறுத்து
V உடைய பவரை பொறுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதான் ஈக்குவேஷன் நம்பர் ஃபைவ். ஈக்குவேஷன் நம்பர் ஃபைவ்ங்கிறது கியூபிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. என்ன காரணம், வியை டிபெண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணா நம்ம கிடைக்கக்கூடியது த்ரீ கிரிட்டிகல் கான்ஸ்டன்ட் கிடைக்கும். என்னென்ன, கிரிட்டிகல் வால்யூம் கிடைக்கும் விசி, கிரிட்டிகல் பிரஷர் வி கிடைக்கும், கிரிட்டிகல் டெம்பரேச்சர் டிசி கிடைக்கும். அப்ப கிரிட்டிகல் வால்யூம், கிரிட்டிகல் பிரஷர், கிரிட்டிகல் டெம்பரேச்சர் அது ஈக்குவேஷன் நம்பர் ஃபைவ்ல இருந்து நம்ம சால்வ் பண்ணி பெற முடியும். அதை நம்ம அடுத்தது பார்க்க போறோம். ஸ்டூடெண்ட் வி ஈக்குவல் டு விசி நம்ம எடுத்துக்கலாம். அதாவது நார்மலா வால்யூம் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா கிரிட்டிகல் வால்யூம் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அப்ப வி ஈக்குவல் டு விசின்னு எழுதுறோம். வி ஈக்குவல் டு விசின்னு எழுதலாம். அப்ப விசி வந்து லெப்ட் சைடு போயிடுச்சு அப்படின்னா பிளஸ் என்ன ஆகும், மைனஸ் ஆகும். அப்ப வி மைனஸ் விசி ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதலாம். வி மைனஸ் விசி ஈக்குவல் டு ஜீரோங்கிற ஈக்குவேஷனை கியூபிக் டேர்மா மாத்தும் போது வி மைனஸ் விசி ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதலாம். வி மைனஸ் விசி ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஜீரோ. இது எப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறது, அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப் மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி பிளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர் மைனஸ் பி கியூப்ங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த சமன்பாட்டை எந்த வடிவமாக எழுதலாம், வி கியூப் மைனஸ் த்ரீ விசி இன்ட்டு வி ஸ்கொயர் பிளஸ் த்ரீ விசி ஸ்கொயர் இன்ட்டு வி மைனஸ் மைனஸ் விசி கியூப் ஈக்குவல் டு ஜீரோ. இது ஈக்குவேஷன் நம்பர் சிக்ஸ்னு வச்சுக்கலாம். ப்ரீவியஸ் நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் ஃபைவ். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் சிக்ஸும் ஃபைவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியாக இருக்கும். ஈக்குவேஷன் ஃபைவ் இஸ் ஐடென்டிக்கல் வித் ஈக்குவேஷன் சிக்ஸ். ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால எதெல்லாம் நம்ம சமநிலைப்படுத்தலாம், வி கேன் ஈக்குவேட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வி டு வி அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ். ரெண்டு ஈக்குவேஷனையும் எதை பொறுத்து கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா அதனுடைய கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணலாம். கோஎஃபிஷியன்ட்டுங்கிறது என்ன, வி கியூப் வி ஸ்கொயர்ட் வி வி அண்டு கான்ஸ்டன்ட். இது மாதிரி கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் பொறுத்து இது ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை வேறு விதமாக நம்ம மாற்றி எழுத முடியும். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட் ப்ரீவியஸில் ஈக்குவேஷன் நம்பர் சிக்ஸ் ஈக்குவேஷன் நம்பர் ஃபைவ் ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எதை பொறுத்து ஈக்குவேட் பண்ணணும், கோஎஃபிஷியன்ட் டேர்ம்ஸ் அண்டு கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை பொறுத்து ரெண்டு சமன்பாட்டையும் சமப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் ஃபைவ் ஈக்குவேஷன் நம்பர் சிக்ஸ் இதில் இன்னொரு சேஞ்சஸ் நம்ம பண்ணணும். வி நார்மல் வால்யூம் நார்மல் டெம்பரேச்சர் நார்மல் ப்ரெஷர் இருக்கிற இடத்துல அதோடைய கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ வி ஈக்குவல் டு விசின்னும் டி ஈக்குவல் டு டிசி என்றும் பி ஈக்குவல் டு பிசி என்றும் அந்த இடங்களில் சப்ஸ்டிட் பண்ணணுங்கிறத மறக்கக்கூடாது. ஈக்குவேஷன் ஃபைவும் ஈக்குவேஷன் சிக்ஸும் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். முதல்ல வி கியூப் டேர்ம்ஸை நம்ம ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னா அது கேன்சல் ஆகிடும், அதனால் நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அடுத்த உள்ள டேர்ம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டேர்ம்ஸை எடுத்துக்கிறோம். இந்த டேர்ம்ஸை ஈக்குவேட் பண்ணுறோம். அப்படி ஈக்குவேட் பண்ணுறது தான் இந்த இடத்துல எடுத்து எழுதியிருக்கிறோம். இப்போ மைனஸ் த்ரீ விசி இன்ட்டு வி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டிசி டிவைடட் பை பிசி ப்ளஸ் பி இன்ட்டு வி ஸ்கொயர்னு எடுத்து எழுதியிருக்கிறோம். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டி இருக்கிற இடத்துல டிசின்னு எழுதியிருக்கோம், அதுமாரி பி இருக்கிற இடத்துல பிசின்னு எடுத்து எழுதியிருக்கிறோம். இப்போ என்ன கேன்சல் ஆகிடும், வி ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகிடும். அதே போல் நெகட்டிவ் சைன் கேன்சல் ஆகிடும். இது கேன்சல் ஆனதுக்கப்புறம் நம்ம கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா த்ரீ விசி ஈக்குவல் டு ஆர்டிசி டிவைடட் பை பிசி ப்ளஸ் பின்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் செவன் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் ஈக்குவேட் பண்ணுறோம். த்ரீ விசி ஸ்கொயர் வி ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை பி இன்ட்டு விஐ ஈக்குவேட் பண்ணுறோம். அதுதான் இந்த இடத்துல எடுத்து எழுதியிருக்கிறோம். இந்த இடத்துல கவனிங்க, த்ரீ விசி ஸ்கொயர் இன்ட்டு வி ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை பிசி இன்ட்டு வின்னு எழுதியிருக்கோம். இந்த பிசி எதுக்கு வந்துருச்சு, நார்மலாக பிசிங்கிற இடத்துல நம்ம கிரிட்டிகல் கான்ஸ்டன்ட் என்ன அப்ளை பண்ணணும், பிங்கிற இடத்துல பிசிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அந்த அடிப்படையில் ஏ டிவைடட் பை பி இருக்கிற இடத்துல பிசின்னு சப்ஸ்டிட் பண்ணி இன்ட்டு வின்னு வந்திருக்கும். இப்போ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணும்போது ரெண்டுமே பாசிட்டிவ் சைனாக இருக்கிறதுனால என்ன கேன்சல் ஆகும், இந்த இடத்துல என்ன கேன்சல் ஆகிடும் அப்படின்னா வி வி கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா த்ரீ விசி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை பிசி அப்படின்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் எயிட். நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் ஈக்குவேட் பண்ணுறோம். லாஸ்ட்டாக இருக்கு பார்த்தீங்களா, மைனஸ் விசி கியூப் ஈக்குவல் டு மைனஸ் ஏபி பை பின்னு கிடைக்கும். அதை தான் இந்த இடத்துல நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ இங்கே ஈக்குவேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், மைனஸ் விசி கியூப் ஈக்குவல் டு மைனஸ் ஏபி பை பிசின்னு கிடைக்குமா. இப்போ இந்த இடத்துல நெகட்டிவ் சைன் மட்டும் தான் கேன்சல் ஆகும், வேறு எதுவுமே கேன்சல் ஆகாது. அப்போ விசி கியூப் ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை பிசி அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் நைன். ஈக்குவேஷன் நம்பர் செவன், ஈக்குவேஷன் நம்பர் எயிட், ஈக்குவேஷன் நம்பர் நைன். இந்த மூன்று ஈக்குவேஷன் அடிப்படையில் தான் நம்ம கிரிட்டிகல் கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டூடண்ட் நம்ம ப்ரீவியஸாக கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் செவன் எயிட் நைன் மூணு ஈக்குவேஷன் நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம். இதிலேருந்து நம்ம கிரிட்டிகல் கான்ஸ்டன்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல பாருங்கள் ஈக்குவேஷன் நைன் பை ஈக்குவேஷன் எயிட். ஈக்குவேஷன் நைனை ஈக்குவேஷன் எயிட்டால் டிவைட் பண்ணுறோம்.
அப்போ டிவைட் பண்ணும்போது நம்ம என்ன கிடைக்கும், விசி கியூப் டிவைடர் பை த்ரீ விசி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏபி டிவைடர் பை பிசி டிவைடர் பை ஏ டிவைடர் பை பிசின்னு கிடைக்கும். இந்த இடத்துல பிசி பிசியும் கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா விசி கியூப்புக்கும் விசி ஸ்கொயர்டுக்கும் அடிச்சோம் அப்படின்னா நம்ம கிடைக்கக்கூடியது விசி டிவைடர் பை த்ரீ ஈக்குவல் டு பி மட்டும் தான் கிடைக்கும். அதே போல் இந்த இடத்துல ஏயும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது விசி டிவைடர் பை த்ரீ ஈக்குவல் டு பின்னு கிடைக்கும். இதிலிருந்து நம்ம கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் வால்யூம் கண்டுபிடிக்கலாம். அப்போ விசி டிவைடர் பை த்ரீ ஈக்குவல் டு பி அப்படின்னா விசியோட வேல்யூ வேணும் அப்படின்னா த்ரீ வந்து கிராஸில் மல்டிபிள் ஆச்சு அப்படின்னா விசி ஈக்குவல் டு த்ரீ பின்னு கிடைக்கும். கிரிட்டிக்கல் வால்யூம் கண்டுபிடிச்சிட்டோம். அது ஈக்குவேஷன் நம்பர் 10. ஸ்டூடெண்ட், ஈக்குவேஷன் 10-ஐ ஈக்குவேஷன் 8-ல சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 8-ங்கிறது என்ன, த்ரீ விசி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ டிவைடர் பை பிசிங்கிறது தான் ஈக்குவேஷன் நம்பர் 8. ஈக்குவேஷன் 8-ல 10-ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். 10-ஐ சப்ஸ்டிட் பண்ணும்போது கிரிட்டிக்கல் ப்ரெஷர் வேல்யூ கிடைக்கும். ஈக்குவேஷன் 8-ல இருந்து நம்ம கிரிட்டிக்கல் ப்ரெஷரை கண்டுபிடிக்கிறோம். அப்போ பிசி வேணும் அப்படின்னா அந்த த்ரீ விசி ஸ்கொயர் இங்கே டிவைட் ஆகும். பிசி ஈக்குவல் டு ஏ டிவைடர் பை த்ரீ விசி ஸ்கொயர்னு எழுதணும் அப்படின்னா இந்த இடத்துல ஏ அப்படி தான் இருக்கும். விசி ஸ்கொயருங்கிற இடத்துல நம்ம த்ரீ பிங்கிற சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ ஏ டிவைடர் பை த்ரீ இன்ட்டு த்ரீ பி ஸ்கொயர்னு இருக்கும். அப்போ ஏ டிவைடர் பை த்ரீ இன்ட்டு த்ரீ பி ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம், 9 பி ஸ்கொயர்னு எழுதலாம். த்ரீயை உள்ள கொண்டு பெருக்கணும் அப்படின்னா ஈக்குவல் டு ஏ டிவைடர் பை 27 பி ஸ்கொயர்ங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும். தெர்ஃபோர் பிசி ஈக்குவல் டு ஏ டிவைடர் பை 27 பி ஸ்கொயர்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 11. இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சிருக்கிறோம், கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் விசி கண்டுபிடிச்சிருக்கோம், கிரிட்டிக்கல் ப்ரெஷர் பிசி கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் இருந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், அப்போ விசி அண்ட் பிசியோட வேல்யூவை ஈக்குவேஷன் 7-ல சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ ஈக்குவேஷன் 7-ல சப்ஸ்டிட் பண்ணணும்னா கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் வேல்யூ நம்ம கிடைக்கும். ஸ்டூடெண்ட், ஈக்குவேஷன் 10 எடுத்து எழுதியிருக்கோம், விசி ஈக்குவல் டு 3b. அதேமாதிரி ஈக்குவேஷன் 11 எடுத்து எழுதியிருக்கோம், பிசி ஈக்குவல் டு 8 டிவைடட் பை 27 பி ஸ்கொயர். இப்போ ஈக்குவேஷன் 7-ல சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 7-ங்கிறது என்ன, 3vc ஈக்குவல் டு ஆர்டிசி டிவைடட் பை பிசி பிளஸ் பிங்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 7. இப்போ விசியோட வேல்யூ நமக்கு தெரியும், 3b. இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம், ஈக்குவல் டு பி பிளஸ் ஆர்டிசி டிவைடட் பை பிசியோட வேல்யூ நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ டிவைடட் பை 27 பி ஸ்கொயர். அப்போ ஏ டிவைடட் பை 27 பி ஸ்கொயர்ங்கிற வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 3 × 3b ஈக்குவல் டு 9b மைனஸ் ரைட் சைடில் இருக்கிற பி வந்து ஈக்குவேஷன் தாண்டி உள்ளே வந்துச்சு அப்படின்னா 9b மைனஸ் பி ஈக்குவல் டு ஆர்டிசி டிவைடட் பை ஏ இங்கே தான் இருக்கும். இந்த 27 பி ஸ்கொயர் இன்வெர்ஸ் ஆச்சு அப்படின்னா மேலே மல்டிபிள் ஆகும். 9b-லிருந்து பி வந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 8b ஈக்குவல் டு டிசிஆர் 27 பி ஸ்கொயர் டிவைட் பை ஏன்னு கிடைக்கும். இதுலேருந்து நமக்கு டிசியோட வேல்யூ வேணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டிவைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடு போச்சு அப்படின்னா இன்வர்ஸ் ஆகும். அப்போ டிசி ஈக்குவல் டு 8ab டிவைட் பை 27 பி ஸ்கொயர்னு கிடைக்கும். இதில் நம்ம என்ன கேன்சல் பண்ணலாம், இதில் நம்ம என்ன கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா பிக்கும் பி ஸ்கொயருக்கும் கேன்சல் பண்ணலாம். அப்போ பிக்கும் பி ஸ்கொயரும் கேன்சல் பண்ணால் ஃபைனல் வேல்யூ 8a டிவைடர் பை 27 ஆர்பிங்கிறது ஃபைனல் வேல்யூவாக இருக்கும். தெர்ஃபோர் டிசி ஈக்குவல் டு 8a டிவைடர் பை 27 ஆர்பி. இது ஈக்குவேஷன் நம்பர் 12. இதுலேருந்து நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம், கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் விசி கண்டுபிடிச்சிட்டோம், பிசி கண்டுபிடிச்சிட்டோம், டிசி கண்டுபிடிச்சிருக்கோம். இதிலேருந்து நம்ம வந்து வாண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவேஷன் நம்பர் 10, ஈக்குவேஷன் நம்பர் 11, ஈக்குவேஷன் நம்பர் 12. கிரிட்டிக்கல் வால்யூம், கிரிட்டிக்கல் ப்ரெஷர், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மூணு அடிப்படையாக வச்சு நம்ம வாண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கலாம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 10-லிருந்து நம்ம பியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஈக்குவேஷன் 10-ங்கிறது விசி ஈக்குவல் டு 3b. நமக்கு பியோட வேல்யூ வேணும் அப்படின்னா இது வந்து கிராஸ் ஆகும்போது பி ஈக்குவல் டு விசி டிவைடட் பை 3 கிடைக்கும். வாண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட் பியோட வேல்யூ விசி டிவைடட் பை 3. ஃப்ரம் ஈக்குவேஷன் 11-லிருந்து ஈக்குவேஷன் 11-ங்கிறது என்ன, பிசி ஈக்குவல் டு ஏ டிவைடர் பை 27 பி ஸ்கொயர். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 11, பிசி ஈக்குவல் டு ஏ டிவைடர் பை 27 பி ஸ்கொயர். அப்போ பிசி ஈக்குவல் டு ஏ டிவைடர் பை 27 பியோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். விசி டிவைடர் பை 3 இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா அப்போ பிசி ஈக்குவல் டு ஏ டிவைடர் பை 27 அப்படி தான் இருக்கும், விசி ஸ்கொயர்ட் ஆகும். அதே போல் இங்கே 3 என்ன ஆகும், 9 ஆகும். இந்த 9-க்கும் 27-க்கும் நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்படி கேன்சல் பண்ணும்போது இங்கே 3-ஆக இருக்கும், இங்கே 1-ஆக மாறிடும். விசி ஈக்குவல் டு ஏ டிவைடர் பை 3 விசி ஸ்கொயர்டுங்கிறது கிரிட்டிக்கல் ப்ரெஷரோட வேல்யூ. இதில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏ நமக்கு வேணும் அப்படின்னா இந்த 3vc ஸ்கொயர்டு அங்கே பிசியில் போய் எனக்கு கிராஸ் பண்ணும்போது ஈக்குவல் டு 3vc ஸ்கொயர்ட் இன்ட்டு பிசிங்கிற வேல்யூ கிடைக்கும். தேர்ஃபோர் நமக்கு என்னென்ன வேல்யூ கிடைச்சிருக்கு, வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷனில் இருந்து கிரிட்டிக்கல் வால்யூம் கண்டுபிடிச்சிருக்கோம் விசி ஈக்குவல் டு 3b, கிரிட்டிக்கல் ப்ரெஷர் கண்டுபிடிச்சிருக்கோம் பிசி ஈக்குவல் டு ஏ டிவைடர் பை 27 பி ஸ்கொயர், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் 8a டிவைடர் பை 27 ஆர்பி. இந்த கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்டை அடிப்படையாக வைத்து அதனுடைய வாண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். வாண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட் பியோட வேல்யூ விசி டிவைடர் பை 3, வாண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட் ஏயோட வேல்யூ 3vc ஸ்கொயர் இன்ட்டு பிசி.
இந்த க்வெஸ்சன் மிக முக்கியமானது. இந்த க்வெஸ்சனை நீங்கள் பேப்பரில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் எக்ஸாமில் நல்லா அட்டன் பண்ண முடியும். இது 5 மார்க் க்வெஸ்சனு, இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க.